நடிகை சமந்தாக்கு ஸ்கின் டிசீஸ் ஏதோ இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. சமந்தா இப்போ பல இண்டஸ்ட்ரியில என்னென்னமோ படங்கள் பண்ணி கலக்கிட்டே தான் இருக்காங்க. அண்ட் ஆன் ஸ்கிரீன்ல அவங்க வந்துட்டே இருக்காங்க அப்படின்னு ரசிகர்கள் சந்தோஷப்பட்டாலும் அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த லைட்ஸுக்கு நடுவில் இருக்கிறது அப்படிங்கிறது பெரும் கஷ்டம் தான். நார்மலாவே நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கக்கூடிய லைட்ல கொஞ்ச நேரம் இருந்தாலே ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்கும். ஆனா இவங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல கமிட் ஆயிருக்காங்க அப்படின்னா இப்ப யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஷூட்டிங்ஸ் லைட்ஸ்ல அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகணும் சொல்லிட்டு. சோ இந்த லைட்ஸ்னால அவங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் ஏதோ வந்திருக்கா. ஆரம்பத்துல இந்த ஸ்கின் டிசீஸ் இருந்தது, இப்போ அதிகமான ப்ராஜெக்ட்ல அவங்க கமிட் ஆனதுனால நிறைய நேரம் லைட்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகிறதுனால அவங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த அலர்ஜி வந்து அதிகமானதுனால இப்போ அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க ஃபாரின் எங்கேயும் போக போறதா நிறைய தகவல்கள் சோஷியல் மீடியால வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சமந்தாவோட மேனேஜர் உறுதிப்படுத்தியிருந்தாலும் சமந்தா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் சோஷியல் மீடியால எந்த போட்டோவும் அப்லோட் பண்ணாததுனால ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு ரசிகர்கள் யோசிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. நடிகைகள் ரொம்ப ஈஸியா வந்து பணக்காரங்க நார்மலா ஸ்கிரீன்ல வந்துட்டு போயிடுவாங்க, அவங்க எல்லாம் வந்து பல பலன் இருப்பாங்க, தரையில அவங்க வீட்டு தரையிலேயே சோறு போட்டு சாப்பிடற அளவுக்கு அவங்க பல பலன் வச்சிருப்பாங்கன்ற மாதிரி நிறைய விதமான யோசனைகள் மக்கள் மத்தியில இருந்தாலும் அவங்க அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல லீட் பண்றதுக்கு நிறையவே கஷ்டப்படுறாங்க. அதுவும் சினிமாவில் நடிக்கிறது அந்த லைட்ஸ் முன்னாடி இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமே இல்லை. எவ்வளவுதான் வயசானாலும் இந்த நடிகை இவ்வளவு இளமையா இருக்காங்களே அப்படின்னு ஈஸியா ஒரே வார்த்தையில சொல்லிடுறோம். ஆனா அந்த இளமை இருக்கிறதுக்காக அவங்க என்னெல்லாம் பண்றாங்க, எவ்வளவு மெனக்கெடுறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியலையே அப்படின்ற விஷயத்தையும் நம்ம யோசிச்சு பதமா தான் பேசணும். இப்போ சமந்தாக்கு இந்த டிசீஸ் இருக்கா இல்லையா, அவங்க நிஜமாலே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத அவங்க வாயிலிருந்து சொன்னாதான் உறுதியாகும்.